இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போவது பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்டால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் அன்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள், பீட்ரூட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நன்மைகள் இருப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் என்பது நமக்கு தெரியும். இனத பீட்ரூட் உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், எந்தெந்த பிரச்சனைகளை இது சரி செய்யும் ஆகியவை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். பீட்ரூட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அவை என்னென்ன? மிக குறைந்த அளவு கலோரி தான் பீட்ரூட்டில் உள்ளது. 150 கிராம் பீட்ரூட்டில் வெறும் 58 கலோரிகள் மட்டுமே கொண்டிருக்கிறது. கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, கினார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மாங்கனீசு, வைட்டமின் சி, மாவுச்சத்து, நார்ச்சத்து ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. சர்க்கரை நோயாளிகள். உணவு உண்ணும் முன் இதை உட்கொள்வதன் மூலம் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் சர்க்கரையின் குறைபாடும் நீங்கும். இது உணவை ஜீரணிக்கும் ஆற்றலை தந்து செரிமான அமைப்பை பலப்படுத்துகிறது. நீரிழிவு நோயால் பலருக்கு உயர் இரத்த அழுத்தம், பலவீனம், சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் வருகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் பீட்ரூட் சாப்பிடுவது நன்மை பயக்கும். இதனை உட்கொள்வதால் சர்க்கரை நோயினால் ஏற்படும் மற்ற நோய்களில் இருந்து விடுபடலாம். உணவு உட்கொள்வதற்கு முன் இதை சாப்பிட்டால் பலன் கிடைக்கும், ஏனெனில் இது இரத்தத்தில் எளிதில் கரையும். உடல் ஆற்றலும் இதனால் அதிகரிக்கிறது. அல்சர் குணமாக. காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கு அல்சர் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அப்படி அல்சரால் அவதிப்படுகிறவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம். தினமும் சாப்பிட தேவையில்லை. வாரத்தில் 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அல்சர் விரைவில் குணமாகும். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலின் உள்ளுறுப்புகளில் இருக்கும் நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் மிகச் சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக் கொள்வதால் உடல் உறுப்புகள் சுத்தமடையும். இரத்த சிவப்பணுக்கள். பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் B1 அதிகமாக இருப்பதால் இது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடியுங்கள். சுவையும் கூடும். பச்சையாக பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கியும் அதில் எலுமிச்சை சாறில் தொட்டும் சாப்பிடலாம். தீக்காயம் சரியாக. சருமத்தில் தீக்காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் சருமத்தில் புண், கொப்புளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படும் தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கவும் காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக பீட்ரூட்டை பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் சாறினை தடவி வந்தால் அது காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் இருக்கும். அழற்சி பண்புகள். பீட்ரூட்டில் பீட்டாலைன் என்னும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருப்பதால் நாள்பட்ட அழற்சி போன்றவற்றை தீர்க்க உதவுகிறது. குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகிற அழற்சியை போக்க உதவுகிறது. ஜீரண சக்தி அதிகரிக்க. நீரில் கரையும் நார்ச்சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் உள்ளதால் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க செய்யும். பக்க விளைவுகள் உணராகுமா? பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சுக்குழாய் அழற்சி போன்றவை உண்டாக வாய்ப்புண்டு. பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருப்பதால் மற்ற உணவுகளில் உள்ள கால்சியத்தை உடல் உறிஞ்ச சற்று சிரமம் உண்டாகும். அது சிறுநீரக கற்களை அதிகரிக்க வாய்ப்புண்டு.
பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருப்பதால் அதிகமாக எடுத்து கொள்ளும் போது வயிற்று வலி உண்டாக வாய்ப்புண்டு. எனவே அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.